वेलकम टू मधु समयल मश्रूम पास्ता इन वाइट सॉस एप्डी पन्नलान पाकला फर्स्ट अदुक्कु नम्म पास्ता वंदु नल्ला कुक पन्नणुम अदुक्कु वंदु ना इंद बाउल फुल्लावे ना वंदु पास्ता वंदु एडुत्तिरुक्केन इदुक्कु वंदु 3 कप्स ऑफ वाटर वंदु नम्म विडणुम இப்போ வந்து நீங்க பானை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கனா சீக்கிரமா கொதிக்கும் இல்லனா ரொம்ப லேட் ஆகும் தண்ணி கொதிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்யும் நாம வந்து சேர்த்திருக்கோம் நீங்க ஆலிவ் ஆயில் இருந்தா ஆலிவ் ஆயில் கூட சேர்க்கலாம் இத்தாலியன் ஃபுட்ஸ்ல எல்லாம் ஆலிவ் ஆயில் வந்து நிறைய சேர்த்துப்பாங்க இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்குது அதனால இப்போ நம்ம பாஸ்தா வந்து சேர்த்திரலாம் பொறுமையா விடுங்க இல்லனா நல்லா தெரிச்சிரும் சிம் பண்ணிட்டு பாஸ்தாவை தண்ணிக்குள்ள போடுங்க इनकी वह नान होल वीट पास्ता एड़ें मैदालूँ अद वांगल इतना इनकी ना एड़ पास्ता पेन्े पास्तान सिलिंड्रिकल शेप इतलिए वह स्पाइरल शेप अंतमारी नया डिफ्रेंट शेप्स उन्ेप वेमो अंत शेप वो वांगिको अदमारी कुकिंग टाइम अब पाती पास्ता वेग्रद्वर 10 मिनट्स आगे आना वो प्राक्ट वो डिफर आगे इतमी नहीं पास्ता वांगो अंत कवर् पिन्े पाती कुकी टाइम वह कुछ पाती 9 to 11 मिनट्स सो ना वो 9 to 11 मिनट्स कुक पड़पे उंग कंपनी इन टाइमिंग पटरको अंदर नहीं वे कुक पड़को ना ना हई फ्लेम वो अम्म वो मेरी किंडी उड़ला अड़पिड़ இப்போ வந்து 10 मिनट्स ஆயிருச்சு நம்ம பாஸ்தா வந்து குக்க ஆயிருச்சா இல்லையா செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்தாவை எடுத்து இந்த மாதிரி நைஃபோட பேக் சைடுல குத்தி பாத்தீங்கன்னா இப்படி கட் ஆகும் அப்படினா நல்லா கரெக்ட்டா குக்க ஆயிருச்சுன்னு அர்த்தம் இல்லனா நீங்க சாஃப்ட் கூட பாருங்க இல்லனா இந்த இல்லனா பாஸ்தாவை எடுத்து நீங்க சாஃப்ட் பாருங்க குக்க ஆயிருச்சா இல்லையா செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே பாஸ்தா வந்து குழைய விட்டுறாதீங்க அது வந்து கொஞ்சம் கடி கடிச்சு சாப்பிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து அல்டென்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடிச்சு சாப்பிற மாதிரி தான் மோஸ்ட்லி இத்தாலியன் பாஸ்தாஸ்லாம் இருக்கும் இன்னைக்கு வந்து எனக்கு கரெக்ட்டா வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இத நாம ஸ்ட்ரெயின் பண்ணிரலாம் இந்த மாதிரி கோல்ட் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணிருங்க அப்பதான் அந்த குக்கிங் வந்து ஸ்டாப் ஆகும் போதும் இப்போ நாம எடுத்துறலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நாம ஒயிட் சாஸ் வந்து प्रिபெயர் பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கடாய் வந்து நீங்க வச்சுக்கோங்க பட்டர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு இப்போ நாம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கலாம் சிம்லயே வச்சுக்கோங்க மைதாவை வந்து கருக விட்டற கூடாது मैदा வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிம்ல வச்சிட்டு இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சத இப்போ நாம விட்டு நல்லா அதை ஸ்டிர் பண்ணி விடலாம் ஒரு விஸ்க வச்சு இப்போ வந்து அந்த மைதா வந்து நல்லா இந்த மாதிரி நீங்க ஸ்டிர் பண்ணி விட்டீங்கனா அந்த கட்டி எல்லாம் போயிடும் இப்போ பாருங்க எவ்வளவு க்ரீமியா நல்ல லம்சே இல்ல க்ரீமியா வந்தாச்சு இப்போ நாம க்ரஷ்டு பெப்பர் வந்து சேக்கணும் அடுத்து நாம ரெட் chili flakes வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நாம ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதுலயே ஓரிகானோ ரோஸ்மரி அதெல்லாம் வந்துரும் இப்போ இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாம ஆட் பண்ணலாம் இத நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க அப்பதான் நல்ல வாசம் வரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு salt-உம் சேர்த்தாச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க சாஸ் நீங்க அந்த மைதா போட்டு பால் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியா வந்த உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்க
ஆஃப் பண்ணிட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்சட் ஹெர்ப்ஸ் சால்ட் பெப்பர் அதெல்லாம் நீங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இன்னொரு கடாயில பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த பட்டர்ல சேக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்க. அடுத்து நம்ம சின்னதா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் சாட்டே பண்ணிரலாம். இப்போ மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி தின் தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமா குக்க ஆயிடும். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் தான் ஆட் பண்ணனும் இல்ல, நீங்க கேரட் பீன்ஸ் ப்ரோக்கோலி அது கூட நீங்க சேர்த்து பண்ணலாம். நீங்க வந்து கொஞ்சம் ட்ரையா ஃபீல் பண்ணீங்கனா கொஞ்சமா ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இல்ல நார்மல் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா குக்க ஆயிருச்சு. நீங்க கிரஞ்சியா கூட வெச்சுக்கலாம் மஷ்ரூம்ஸ். இப்போ அடுத்து வந்து நாம corn வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கேன் corn, அத இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா pepper வந்து crush பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. flavor காக கொஞ்சமா mixed herbs கொஞ்சமா போட்டுக்கோங்க. அடுத்து red chili flakes வந்து கொஞ்சமா காரத்துக்கு சேர்த்தாச்சு. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நல்லா அந்த mixed herbs ஓட வாசம் நல்லா வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச white sauce வந்து நம்ம இந்த vegetables கூட சேர்த்துறலாம். இந்த ஒயிட் சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ண பாஸ்தா எல்லாமே சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். மிச்சத்தை வந்து நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்ப சீஸ் துருவுனதை வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான், நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. மஷ்ரூம் பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.